மழைநீர் வடிகால் பணிகளை முறையாக செஞ்சிருந்தா 1 hour தண்ணி வடிஞ்சிருக்கணும் அப்படின்றது அவருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அதே நேரத்தில் வந்து நிறைய மழை வந்து பெய்யல, அதனால வந்து கவர்மெண்ட் வந்து நாங்கள் நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை அப்படின்றத வெங்கடேசன் ஒரு குற்றச்சாட்டா சொல்லியிருந்தார். உங்களுடைய பார்வை என்ன இந்த விஷயத்துல வந்து அரசாங்கம் வந்து எப்படி செயல்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? செல்வ பிறந்தகையும் வந்து களத்தில் இருந்தாரு, உங்களுடைய பார்வை? இல்லை, இவங்களுக்கு என்னன்னா ஒரு கவர்மெண்ட் செஞ்சா வேற விதமா பேசுறது. ஒரு கவர்மெண்ட் இவங்க மழை பெய்யலன்றாங்க. சோழாவரத்துல மட்டும் 30 சென்டிமீட்டர் மழை, ரெட் ஹில்ஸ்ல 28 சென்டிமீட்டர், இது மாதிரி கொளத்தூர்ல கிட்டத்தட்ட 18-19 சென்டிமீட்டர் ஆவடின்ட்டு பல இடங்கள்ல மழை அதிகமா தான் பெஞ்சிருக்கு. ஆனா கவர்மெண்ட் சார் இருங்க சார், நீங்க பேசும்போது நான் பேச வரல, நீங்க பேசும்போது நான் வெயிட் பண்ணேன். இது என்னன்னா கவர்மெண்ட் ரொம்ப ப்ரோஆக்டிவா செயல்பட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் சிஎம் அவர்களும் சரி டெபுட்டி சிஎம்மும் சரி ரொம்ப ப்ரோஆக்டிவா மக்களை இன்க்ளூசிவா ரொம்ப செயல்பட்டு இருக்காங்க. இவங்க சொல்றதுக்கு முன்னாடியே ரொம்ப ப்ரீ ப்ரிப்பேர்டா மெடிக்கல் கேம்ப்ஸ், ரிலீஃப் கேம்ப்ஸ், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சென்டரு, போர்க்கால அடிப்படையில் வார் ரூம்ஸ்னு எல்லாமே ரொம்ப ப்ரிப்பேர்டாக செட்டில் பண்ணி இது வரைக்கும் ஒரு முக்கிய பத்திரிகையில் வருதுன்னா 17 லட்சம் பேருக்கு உணவு பேக்கேஜை கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட்டும் சரி சிஎம்மும் சரி டெபுட்டி சிஎம் எல்லாருமே ரொம்ப ப்ரோஆக்டிவாக செயல்பட்டிருக்காங்க. இவங்க சொல்கிறாங்க ரொம்ப தெளிவாக மினிஸ்டர் அவர்கள் சொல்லிட்டாரு, திருப்புகழ் கமிட்டி சொன்னதில் 161 டாஸ்கில் 101 டாஸ்க்கு கம்ப்ளீட்டடு, அதுவும் குறிப்பாக ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் 17 டாஸ்க்கு கொடுத்துருந்தாங்க, அதில் 15 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சென்னையில் இந்த டிபார்ட்மெண்ட் வைஸாகவே கொடுத்துருக்காங்க, ஐயோ டிபார்ட்மெண்ட் வைஸாகவே என்னென்ன டாஸ்க்கு பண்ணியிருக்கோன்னு எல்லாமே ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. என்னென்னொன்று இவங்க சொல்கிற மாதிரி வந்து இங்கே ஃபோட்டோ அரசியல்லாம் நடக்கல, பம்பரம் போல் சுற்றுனாங்க. அதாவது வந்து ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து மேம்போக்கா பார்வையிட்டு போல சிஎம்மும் சரி டெபுட்டி சிஎம்மும் அவர்களும் சரி மற்ற மினிஸ்டர்ஸ் எங்க மாநில தலைவர் ஐயா செல்வ பிறந்தகை எல்லாருமே களத்துல மக்களோட மக்களா நின்னாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஒரு குவெஸ்டின் வந்து ரைஸ் பண்ணியிருந்தாரு, டெபுட்டி சிஎம்க்கு வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு ஒரு குவெஸ்டின் வந்து ரைஸ் பண்ணியிருந்தாரு சார். அதை நீங்க எப்படி? இல்ல இல்ல இவங்க இது வந்து இவங்க ஏதாவது பேசணும்னுலாம் பேசக்கூடாது சரிங்களா. அவரோட பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் எல்லாமே ரொம்ப 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 அழகாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிச்சிருக்காரு அவரு. இன்னொன்று இந்த பாரதியார் ஒரு இது சொல்லுவார்ல, தழல் குஞ்சம் தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி டெபுட்டி சிஎம் அவர்கள் பண்ண எல்லா டாஸ்க்குமே இது வரைக்கும் அவர் மினிஸ்ட்ரியில் இந்தியாவை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல், சென்னையை வந்து இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் கேபிட்டலாக உருவாக்குனதுல ஒரு மிகப்பெரிய பங்காற்றியிருக்காரு. ரொம்ப இன்னோவேட்டிவ் தாட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க எதனா ஒன்று பண்ணணும், ஒரு மலிவான அரசியல் பண்ணணுன்றதுக்காக எதனா ஒன்று சொல்லணும்னு சொல்றது இவங்க. அதாவது வந்து இவங்க சொன்ன மாதிரிலாம் ஒரு இடத்துலலாம் இல்லை, கண்டினியூஸாக இது மீடியாவில் பார்த்துட்டே இருக்கோம். ஒரு நிமிஷமும் மாறிட்டே இருக்காங்க, ஒவ்வொரு இடங்கள்லேருந்து கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. சிஎம்மும் சரி டெபுட்டி சிஎம்மும் சரி மற்ற மினிஸ்டரும் சரி எல்லாருமே இப்போ எல்லா எம்எல்ஏக்களும் களத்தில் நிற்கிறாங்க. மக்கள் பிரதிநிதிகள் எல்லாம் முன்னாடியே பல மாசங்கள் முன்னாடியே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விஜய், அதாவது அதான் என்ன கேட்குறாங்கன்னா, மழை வந்ததுக்கப்புறம் பாதுகாப்பு நடவடிக்கைகள், களத்துக்கு அமைச்சர் போகிறது, துணை முதலமைச்சர் போகிறது, அதிகாரிகள் வேகமாக வேலை பார்க்கறது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொருட்களை வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் சரி. இதில் வந்து அவங்க யாருமே இந்த பாயிண்ட்டை வந்து வெங்கடேசனும் பேசலை, சீதரும் பேசலை. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, முன்னாடியே நீங்க மழைநீர் வடிகால் பணிகளை வந்து முறையா செய்யல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இல்ல இல்ல கவர்மெண்ட் சார் கிட்டத்தட்ட மூணு மாசம் முன்னாடியே எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லா ஒர்க்குமே ப்ராக்ரஸ்ல இருந்து இவங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல, எங்குமே பெருசா நீங்க மழை நீ பெஞ்சிட்டே இருக்கும், நீ உடனே நீங்க இவர் சொல்ற மாதிரி ஒரே நிமிஷத்துல மழை பெஞ்சு அடுத்த செகண்ட் தண்ணியே கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்றதுலாம் நடைபெறும் சாத்தியம் இல்ல. சிஎம் தொகுதியில தண்ணி நிக்குது இன்னும் இல்ல சார். கவர்மெண்ட் ஒரு ஆக்சன் எடுத்தாங்க, அதோட பலனாதான் இன்னைக்கு எல்லா இடங்களிலுமே ரொம்ப ரொம்ப நார்மலைசி, அதாவது வந்து ஒரு இயல்பு வாழ்க்கை ஃப்ராக்ஷன் ஆஃப் அவர்ஸ்ல திரும்பிடுச்சு. இயல்பு வாழ்க்கை வந்து ரொம்ப எங்குமே பெருசாலாம் பாதிக்கப்படல. ஒரு சில இடங்கள்ல இருந்தாலும் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கு. இது வரைக்கும் டெபுட்டி சிஎம் அவர்கள் சொல்றாங்க ஏதாவது ஒரு, அதாவது வந்து இவங்க ப்ரிகாஷனரி ஆக்ட்ஸாவே எடுக்கிறாங்க. என்னன்னா தமிழ்நாடு அலர்ட்ன்ற ஒரு ஆப் கிரியேட் பண்றாங்க, எதனா ஒரு இடங்கள்ல இஷ்யூ கரெக்டா அட்ரஸ் ஆகலன்னா எங்களுக்கு உடனே சோசியல் மீடியால ரிப்போர்ட் பண்ணுங்க, அதாவது வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பல இடங்கள்ல மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, நாங்க இது மாதிரி இஷ்யூ வந்து ரைஸ்
பண்ணோம், ரைஸ் பண்ண உடனே எங்களுக்கு மக்களுக்கு வந்து நிம்மதியா இருக்கிறாங்க, மக்கள் வந்து இல்ல கண்டிப்பா மீடியால பாக்கணும், மக்கள் வந்து போதுமானதா எடுத்துட்டு இருக்கிறாங்க, அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கை கொடுத்துருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல கண்டிப்பா கவர்மெண்ட் சார் ஸ்பான்டேனியஸா ஆக்ஷன் எடுத்துட்டே இருக்காங்க சார், எல்லாத்துக்குமே ஆக்ஷன் எடுத்துட்டே இருக்காங்க. இன்னொன்னு இன்னைக்கு பேசுறவங்க வயநாட்டுல வந்து பிரதமர் போனாரு, வயநாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்தது, பிரதமர் போனார். இன்னைக்கு வயநாடு அசம்பிளி அசம்பிளியில் வந்து எங்களுக்கு ஃபண்டு இன்னும் அப்ரோப்ரியேட்டாக ரிலீஃப் பண்ணுங்கன்னு வயநாடு அசம்பிளி இன்னைக்கு இது பண்ணலைங்களா, அவங்க குரல் எழுப்பியிருக்காங்க. அதுக்கு பாஜகவோட நிலைப்பாடு என்ன? இங்கே செயல்படுற கவர்மெண்ட்டை மலிவான அரசியல் பண்ணணும், அரசியலில் நாங்கள் சும்மா நாங்கள் எங்கள் இருப்பை காட்டணும்ன்ட்டு பேசுகிறவங்க வயநாட்டில் ரீசெண்டாக, நான் சொல்கிறேன் ரொம்ப நாள் முன்னாடிலாம் இல்லை, ரீசெண்டாக வித்தின் ஃபியூ டேஸ் பேக் வந்து வயநாடு அசம்பிளியில் ரைஸ் பண்ணியிருக்காங்க, டிசாஸ்டர் ஃபண்ட்லேருந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி கோர்ட் டைரக்ஷன் கொடுத்துருக்கு. இது மாதிரி போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மிக்ஜாம் புயல்னால தமிழக மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க, அன்னைக்கு முதல்வர் வந்து ஸ்டேட் ஃபண்ட்ஸ்லேருந்து எல்லாமே எடுத்து பண்ணாங்க ரீஹாபிலிட்டேஷன் எல்லாமே. ஆனால் இன்னி வரைக்கும் மோடி கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்கு தமிழக மக்களுக்கு? நீங்கள் சும்மா இது மாதிரி வெளியில் வெளிப்புறத்தில் வேஷ்டி கட்டிக்கிறீங்க, தப்பு தப்பாக திருக்குறள் பேசுகிறீங்க, இதை தவிர மக்களுக்கு சப்ஸ்டான்ஷியலாக என்ன பண்ணுது? ஒரு சப்ஸ்டான்ஷியலாக மக்களுக்காக இறங்கி ஒரு கவர்மெண்ட் வேலை செய்கிறாங்க. நீங்கள் வந்து எல்லாருமே அதாவது வந்து ஒரு தலைமை முதல்வர் அவர்கள் தலைமையில் டெபுட்டி சிஎம் அவர்களும் சரி மற்ற மினிஸ்டர்ஸு எல்லாருமே யார் நீங்கள் வந்து எல்லாமே மீடியாவில் அப்டேட் ஆகிருக்கு எல்லா மக்கள் பிரதிநிதிகளும் மக்களோட களத்தில் நின்னாங்க. ஒரு டைமில் ஒரு சென்னையில் மிகப்பெரிய பாதிப்பு வந்தது, எல்லாமே ஹெலிகாப்டர்லேயே பார்வையிட்டாங்க, மக்கள் அனாதையாக விடப்பட்டாங்க சில வருடங்களுக்கு முன்பு. அது மாதிரி இல்லை 2021 அப்புறம் சிஎம் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்காரு, என் மக்கள் அப்படின்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்காரு, மக்களோட மக்களை துணை நிற்கிறாரு, அதை தனித்துவமாகலாம் இது பண்ணலை, மக்களோட மக்களாக நிற்கிறாங்க. மக்களுக்கு என்ன தேவை உடனடியாக ஏதாவது இவங்க சொல்கிற மாதிரி ரொம்ப ரேராக ஏதாவது ஒரு சில இடங்களில் குறைகள் இருந்தாலும் உடனே அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கலாம், எப்படி அதை சரி பண்ணலான்னு கமிட்டடாக இருக்குது இந்த கவர்மெண்ட்டு. அது மாதிரி சும்மா அப்சிராக்டாக ஏதோ கனவுலலாம் இல்லை, எல்லாமே மக்களோட இறங்கி நிற்கிறாங்க, மக்களுக்காக யோசிக்கிறாங்க, 24 மணி நேரமும் செயல்பட்டுட்டே இருக்காங்க கவர்மெண்ட்டு.